ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட சில க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம வந்து ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா எந்த டாபிக் வேணுமோ அந்த டாப்பிக்கை செலக்ட் பண்ணி அதுக்கு கீழே டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அங்கே டவுன்லோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், அவனுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் வேணும்னா என் கூட காரில் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ நீங்கள் வேணும்னா, வேண்டும் என்றால், நம்ம ப்ராப்பரான தமிழில் வேண்டும் என்றால்னு சொல்லுவோம். அதை தான் பேச்சு வழக்கில் நீங்கள் வேணும்னா என் கூட வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவனுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உஸ்கோ ஆனே கேலியே பசந்த் நஹிஹே. ஸோ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பசந்த் நஹிஹே அப்படின்ட்டு சொல்லுவோம். வருவதற்கு அப்படின்னா ஆனே கேலியே. ஸோ வருவதற்கு, போவதற்கு, சாப்பிடுவதற்கு, இந்த ஃபார்மேட்டில் வந்து நம்மளோட ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோ, அதாவது 20 டேஸ் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோவில் இந்த ஃபார்மேட் நிறைய பார்த்துருக்கோம். டெய்லி லைஃப் சென்டென்ஸோட, யூஸ்ஃபுல் சென்டென்ஸோட பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உஸ்கோ ஆனே கேலியே பசந்த் நஹிஹே. ஆப், நீங்கள் வேணும்னா என் கூட காரில் வாங்க. ஆப் ஆனா ஹேத்தோ மேரே சால் கார்மே ஆயியே. நீங்கள் அப்படின்னா ஆப், வேண்டும் என்றால் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹெய்தோ அப்படின்றத சொல்லுவாங்க. நீங்கள் வர வேணும்னா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப் ஆனா ஹெய்தோ, வர வேண்டும் என்றால் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆனா ஹெய்தோ, போக வேண்டும் என்றால் அப்படின்னா வந்து ஜானா ஹெய்தோ. ஜாவோ அப்படின்றது ஜானா ஹெய்தோவாக மாறும், ஆவோ அப்படின்றது ஆனா ஹெய்தோவாக மாறும். ஏன் கூட அப்படின்னா மேரே சாத் காரில் வாங்க அப்படின்னா கார்மே ஆயியே. ஸோ உஸ்கோ ஆனே கேலியே பசந்த் நஹிஹே, ஆப் ஆனா ஹெய்தோ மேரே சாத் கார்மே ஆயியே. அடுத்தது பாருங்கள், போகணும்னா மழை வர்றதுக்கு முன்னாடியே கிளம்புங்க, இல்லைனா லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ போகணும்னா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜானா ஹெய்தோ. முன்னாடி சென்டென்ஸில் ஆனா ஹெய்தோன்னு பார்த்தோம் இல்லையா, அதே போல் இது ஜானா ஹெய்தோ. மழை வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்கு பாரிஷ் ஆனேசே பெஹலே. பெஹலே அப்படின்னா முன்னாடி, பாரிஷ் ஆனேசே பெஹலே அப்படின்னா மழை வர்றதுக்கு முன்னாடி, பாரிஷ் அப்படின்னா மழை. கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நிக்கலோ. ஸோ நிக்கல் ஜாவோ அப்படின்றதும் சொல்லலாம், நிக்கல் ஜாயியே, ரெஸ்பெக்ட் ஃபார் நிக்கல் ஜாயியே. நஹிதோ இல்லைனா லேட் ஆகிடும், நஹிதோ அப்படின்னா இல்லை இல்லை என்றால் அப்படின்றது அர்த்தம். லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தேர் ஹோ ஜாயியே, தேர் ஹோ ஜாயேஹி. ஸோ ஜானா ஹெய்தோ பாரிஷ் ஆனேசே பெகலே நிக்கல் ஜாவோ இல்லைனா நிக்கல் ஜாயியே, ரெஸ்பெக்ட் ஃபார்ம் நஹிதோ தேர் ஹோ ஜாயேஹி. அடுத்தது பாருங்கள், பணம் வேணும்னா சொல்லுங்கள் நான் அனுப்பிவிடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இங்கே வந்து பணம் வேண்டும் என்றால், அங்கே இதுக்கு முன்னாடி சென்டென்ஸ்லாம் வந்து போகணும்னா போங்க இல்லைனா விடுங்க அந்த மாதிரியான அர்த்தம், போகணும் போக வேண்டும் என்றால். இங்கே வந்து பணம் வேண்டும் என்றால், ஸோ அகர் தும்ஹேன், தும்ஹேன் அப்படின்னா உனக்கு, பைசே பைசே சாகியத்தோ, இங்கே வந்து வேண்டும் என்றால் அப்படின்னு சொல்கிறோம். போகணும்னா, போக வேண்டும் என்றால் அப்படின்றதுனால ஆனா ஹெய்தோ, இங்கே வந்து வேண்டும் என்றால் அப்படின்னு சொல்கிறதுனால சாகியத்தோ. மே பேஜ் தூங்கா, நான் அனுப்பிவிடுறேன். மே பேஜ் பேஜூங்கா அப்படின்னா வந்து நான் அனுப்புவேன் அப்படின்றது அர்த்தம். மே பேஜோ அப்படின்னா அனுப்பு, பேஜூங்கா அப்படின்னா அனுப்புவேன். மே பேஜ் தூங்கா அப்படின்னா வந்து அனுப்பிவிடுறேன் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது பாருங்க, உனக்கு பிடிக்கலைன்னா சொல்லு, வேற டிஷ் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதாவது சாப்பிடும் பொழுது வந்து வேற சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆப்கோ பசந்த் நஹிஹே, சாரி ஆப்கோ பசந்த் நஹி ஹெய்தோ, பிடிக்கவில்லை என்றால். ஸோ ஆப்கோ பசந்த் அப்படின்னா பிடித்தது அப்படின்றது அர்த்தம், பிடிக்கவில்லைன்னு நெகட்டிவாக சொல்கிறதுக்கு. ஸோ பசந்த் நஹி ஹெய்தோ என்றால் முஜே பத்தாவோ, எனக்கு சொல்லு அப்படின்றது அர்த்தம். முஜே பத்தாவோ அப்படின்னா என்னிடம் சொல்லு அப்படின்றது அர்த்தம். ஸோ வேறு டிஷ் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவு ஹம், ஹம் அப்படின்னா நாம், தூசரி டிஷ் அப்படின்னா வந்து வேறொரு டிஷ், தூசரி அப்படின்னா வந்து வேறொரு அப்படின்றது அர்த்தம். டிஷ்ஷு, டிஷ்ஷுன்றது சாப்பாடு குடிக்குது, நீங்கள் வந்து காணா அப்படின்றதும் சொல்லலாம். ஆர்டர் கர் சக்தேஹேன், ஆர்டர் செய்து கொள்ளலாம், பண்ணிக்கலாம் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஆப்கோ பசந்த் நஹி ஹெய்தோ முஜ்சே பத்தாவோ இல்லைனா முஜே பத்தாவோ, அவர் ஹம் தூசரி டிஷ் ஆர்டர் கர் சக்தேஹேன். அடுத்தது பாருங்கள், அவர் சொல்லலைன்னா விடு, கோவப்படாத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ நஹி போல்னே ஹெய்தோ, சொல்லவில்லை என்றால். நஹி போல்னே ஹெய்தோ, சொன்னால் அப்படின்னா போல்னே ஹெய்தோ, சொல்லவில்லை என்றால் அப்படின்றதுனால நஹி போல்னே ஹெய்தோ சோடோ,
சோர்தோ அப்படின்னா வந்து விடு அப்படின்றது அர்த்தம். ஸோ நாராஸ் மத் ஹோனா, கோவப்படாத அப்படின்னா நாராஸ் மத் ஹோனா. ஸோ மத் ஹோனா, கோவம் அப்படின்னா நாராஸ். அடுத்தது பாருங்க, சாயங்காலம் மழை வந்தாலும் வரும், மறக்காமல் கொடை கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ சாயங்காலம் மழை வந்தாலும் வரும், ஒருவேளை சாயங்காலம் மழை வரலாம், ஒருவேளை அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் மேபி அப்படின்னு சொல்லுவோம்ல, மேபி மழை பெஞ்சாலும் பெய்யும். ஸோ அந்த மேபி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் வந்து ஷாயத், ஷாயத். ஸோ இங்கே ஷாயத் யூஸ் பண்ணி தான் சென்டென்ஸ் மேக் பண்ணணும். இதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட 7 days ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோ இருக்கும். ஸோ சாயங்காலம் அப்படின்னா ஷாம்கோ, ஷாயத் ஷாம்கோ பாரிஷ் ஹோ ஜாயே. ஸோ பாரிஷ் ஹோ ஜாயே அப்படின்னா மழை வரும் அப்படின்றது அர்த்தம். ஒருவேளை அப்படின்னா ஷாயத், ஷாம்கோ அப்படின்னா சாயங்காலம் அந்த அந்தி நேரத்தை குறிக்குது. பினா போலே சகத்தா சாத்தா, சாத்தா அப்படின்னா கூடை. பினா பூலே அப்படின்னா வந்து பூலோ அப்படின்னா வந்து மறக்கிறது, பினா பூலே அப்படின்னா வந்து மறக்காமல், சாத்தா லேக்கர் ஆவோ குடை கொண்டு போங்க, லேக்கர் குடை கொண்டு வாங்க. ஸோ லேக்கர் ஜாவோ அப்படின்னா போங்க அப்படின்றது அர்த்தம், லேக்கர் ஆவோ அப்படின்னா கொண்டு வாங்க அப்படின்றது அர்த்தம். இங்கே வந்து ஜாவோ அப்படின்றது வரும். அடுத்தது பாருங்கள், நீங்கள் கேட்டால் ஒருவேளை அவங்களுக்கு அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இங்கே வந்து கேட்டால் ஹெல்ப் பண்ணலாம், அகர் தோ யூஸ் பண்ணி நம்ம சொல்லணும். இஃப் கண்டிஷன், அகரை சொல்லலாம் இல்லைனா எதி சொல்லலாம், ரெண்டுக்கும் எது வேணாலும் சொல்லலாம். அகர் ஆ பூச்சேதோ, நீங்கள் கேட்டால் ஆ பூச்சேதோ வே அப்படின்னா அவர்கள், ஒருவேளை ஷாயத் ஆப்கி சகாயத்தா கரேங்கே, ஒருவேளை அவர்கள் உங்களுக்கு உதவலாம். ஃபியூச்சர் டென்ஸ், சகாயத்தா கரேங்கே அவர்கள் அப்படின்றதுனால எங்கே சவுண்ட், சகாயத்தா அப்படின்னா உதவி. அடுத்தது பாருங்கள், அருண் என்கிட்ட பொய் சொன்னாலும் சொல்லுவான், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. சொன்னாலும் சொல்லுவான், ஸோ அருண் மேபி என்கிட்ட பொய் சொன்னாலும் சொல்லுவான், ஒருவேளை. ஸோ தமிழில் ஒருவேளை, ஹிந்தியில் ஷாயத். ஷாயத் அருண் முட்சே ஜூட் ககத்தாஹே, பொய் சொன்னாலும் சொல்லுவான். ஜூத் அப்படின்னா வந்து பொய், ஜூட் ககத்தாஹே. ஸோ மே உஸ்பர் அப்படின்னா அவன் மீது, விஸ்வாஸ் நகி கரேங்கே கருங்கா, நான் நம்ப மாட்டேன். நகி கருங்கி, ஒரு பெண் சொல்லும் பொழுது கருங்கி சொல்லணும், ஒரு ஆணாக இருந்தீங்க அப்படின்னா வந்து கருங்கா அப்படின்றது சொல்லணும். விஸ்வாஸ் அப்படின்னா நம்பிக்கை. மே உஸ்பர், அவர் மீது நம்பிக்கை வைக்க மாட்டேன், விஸ்வாஸ் நகி கருங்கா இல்லைன்னா கருங்கி. நெக்ஸ்ட் பாருங்க, அவர் உங்ககிட்ட உண்மையை சொல்லலாம் சொல்லாமலும் போகலாம், ரெண்டுமே சொல்கிறோம், சொல்லலாம் சொல்லாமலும் போகலாம், ரெண்டுமே டைரெக்டாக சொல்லியாச்சு. அப்படின்ற பட்சத்தில் இந்த சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னா, ஓ ஆப்சே உன்னிடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப்சே, சச் பத்தா பி சத்தா ஹே அவர் நஹிபி, சொல்லலாம் சொல்லாமலும் போகலாம். பத்தா பி அப்படின்னா சொல்லலாம், பத்தா பி சத்தா ஹே அப்படின்னா சொல்லலாம், அவர் அப்படின்னா அவர் சத் நஹிபி, அவர் நஹிபி அப்படின்னா இல்லைனா சொல்லாமலும் போகலாம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், பஸ் சரியான நேரத்திற்கு வரலாம் சில சமயங்களில் வராமலும் போகலாம், சரியான நேரத்திற்கு வந்தாலும் வரும் வராமலும் போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. பஸ் சமைப்பர், சரியான நேரம் அப்படின்னா சமைப்பர். ஆபி சக்தி ஹே அவுர் கபி கபி நஹி பி, ஸோ சில சமயங்களில் அப்படின்னா கபி கபி, நஹி பி அப்படின்னா வராமலும் போகலாம் அப்படின்றது அர்த்தம். இந்த ரெண்டு சென்டென்ஸும் ஒரே மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கும், சொல்லலாம் சொல்லாமலும் போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பத்தாபி சக்தா ஹே அவுர் நஹி பி, பத்தாபி சத்தாகே அப்படின்னா சொல்லலாம் அப்படின்றது அர்த்தம், அவர் நஹிபி அப்படின்னா சொல்லாமலும் போகலாம். அதே போல் வரலாம் வராமலும் போகலாம், ஸோ ஆபி சத்தாகே அவர் கபி கபி நஹிபி, சில சமயங்களில் வராமலும் போகலாம், அதனால் கபிபி நஹிபி அப்படின்றது வருது. ஸோ இந்த சென்டென்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன டாபிக் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, தன்யவாத்.